கந்தர் அலங்கார பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போதமிலேனை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா, விடுதலை சற்றும் கருதேன், கொடுக்கக்கூடிய மனசு எனக்கு கொஞ்சமே இல்லை. அப்போ கொடுக்கக்கூடிய மனசுல தான் ஞானியாவான். ஆனால் விடாது செய்த பாவம், செய்த பாவம் என்ன செய்யும், லோபியதரத்தை உண்டாக்கிடும். விடுதலை சற்றும் கருதேனே, போதமில்லை ஞானமில்லைனே, அன்பால் கெடுதல் இல்லா தொண்டல் கூட்டுவா. யார் யானா, நீ தவம் செய்து முடிக்கும் வரையில் பண்புள்ள மக்கள் இருக்க வேண்டும் உனக்கு. முரண்பட்டவர்கள் இருந்தால் என்ன ஆகும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இவர்களுக்கு தூய தொண்டர்கள் இருப்பார்கள். விடுதலை சற்றும் கருதேனை போதமில்லைனே, அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. கிரவுஞ்ச வெப்பை அடுதடை சாதித்த வேலோய் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விளங்கினர். ஒருவன் கடத்த இருக்கிறான் என்றால் அவன் பல ஞானிகள் ஆசி பெற்றோம். பல ஞானிகள் ஆசி பெற்றால் பல வகையில் அன்பர்கள் கூடுவார்கள். இங்கே தூய மனசு, நமக்கு வறுமை வரும்போதெல்லாம் பயஞ்சியல் என்பார், துன்பவரெல்லாம் துணையாக இருப்பார், மேற்கொள்கின்ற விழாவுக்கெல்லாம் இரவு பகல் பாடுபடுவார்கள். நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் இப்போ இந்த நூல் 24 மடித்து வந்திருக்கு. நேற்று காலையில் இப்போ ஆரம்பித்தேன், ராத்திரி பூரா இரவு போக தூக்க முடியாமல் நூல் வெளிவந்திருக்கு. அப்போ இந்த இந்த நூல் வந்து 24 மடித்து வெளியே வருதுன்னு சொன்னால் அப்போ அவர்கள் எந்த அளவுக்கு தூய மனசோடு இந்த நூலாக்கம் செய்திருக்க வேண்டும். இதுக்கு முன்னே நம்ம வெளியிட்ட நூல்களை தொகுத்திருக்கிறார்கள் அவர் தான். அதில் சில குறைகள் இருக்கலாம், போக போக திருத்திக் கொள்ளலாம். இப்போ நூல் என்றால் அது பெருப்பினி மருந்தாக இருக்க வேண்டும், அதான் நூல். அப்போ அந்த அந்த நூலில் சில பக்தி நேரைய பொறுத்து போதிக்கிறது. அந்த சொற்கள் பிறவி பிடிக்கும் மருந்தாகும். அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரணும். கட்டிலராயினும் கேட்க வல்லவன் சொல்லுவான், அனைத்தானும் நல்லவை கேட்கன்னா. ஒருவன் பேசும்போது நல்லது கெட்டது உணர்கின்ற அறிவு உள்ளவன் தான் கூறியது. சிறிதாக இருந்தாலும் நல்லவை கேட்கணும், அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரணும், பெருமைக்குரிய தரணும். அப்போ அவன் சொற்கள் வந்து பிறவி பிணிக மருந்தாக அமைய வேண்டும். அப்படி நூல்களே வந்து சில எளிய முறையில் தள்ளப்பட்டுள்ளது. அது திரும்ப திரும்ப அந்த நூல் என்ன என்றாலும் ஞான திருவடி, நமக்கு ஞானத்தை தரக்கூடிய திருவடி, நன்மையை தரக்கூடிய திருவடி, பாவத்தை நீக்கும் திருவடி, பண்பை வளர்ப்பும் திருவடி. அதுபோன்ற அந்த திருவடியை திருவடி ஞானம், ஞான திருவடி, திருவடி ஞானம் ஞான திருவடி. அப்போ ஞான திருவடி பெற்றிருக்கிறான். ஞான திருவடியை பற்றி இந்த நூல் பேசப்பட்டிருக்கு. ஞானம் பெற்றவன் என்றாலே மும்மலம் பெற்றவன், புரிஞ்சுக்கணும். ஞானம் என்றாலே காமத்தை பற்றி எந்தவனாக இருக்க வேண்டும் ஞானம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.